हेलो फ्रेंड्स, वेलकम टू विलेज लिटिल प्रिंसेस किचन। इनकी नम्बर किचन रे टाइप ऑफ बज्जी दान सेय पोरो, सुरक्काय बज्जी करुपुरवल्ली बज्जी। वांगे एप्डी सेयलान पाकलाम। इंद बज्जी सेय्यिरदुक्कु ना इनकी इंस्टेंट बज्जी मावु दान एडुत्तिरुक्केन, 150 ग्राम। சுரக்காயில் ரெண்டு டைப் இருக்கும், ஒன்று நீளமாக இருக்கும், ஒன்று குண்டாக இருக்கும். பஜ்ஜி செய்கிறதுக்கு நீளமாக இருக்கிற சுரக்காய் தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நீளமாக இருக்கிற சுரக்காயில் நான் பாதி எடுத்துருக்கேன். அப்புறம் கருப்புரவள்ளி ஃப்ரெஷ்ஷாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ சுரக்காயோட தோலை பீல் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மொத்தமாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கருப்புரவள்ளியும் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றிக்கலாம், தேவையான எண்ணெய். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ பஜ்ஜியை போட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கற்பூரவள்ளியை போடலாம். அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி பண்ணி போட்டுடணும். ரெண்டு சைடும் ஈவனாக வேகிற அளவுக்கு திருப்பி விட்டுக்கலாம். நீங்கள் சுரக்காவை சூஸ் பண்ணுறப்போ பிஞ்சு சுரக்காவை சூஸ் பண்ணுங்கள். முத்தினாதான் செலக்ட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும், சாஃப்டாகவும் இருக்காது. அவ்வளோதான் வெந்துருச்சு பஜ்ஜி. இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பஜ்ஜியும் செஞ்சு முடிச்சாச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக குட்டீஸ்க்கு தரலாம். நிறைய குட்டீஸ் சுரக்காய் கருப்புரவள்ளிலாம் சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி பஜ்ஜியாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது சுரக்காய் மாதிரியே இருக்காது சாப்பிட்றதுக்கு, சுரக்காயோட ஸ்மெல்லே இதில் வராது. ஸோ குட்டீஸ் கண்டுபிடிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கருப்புரவள்ளியை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இது நம்ம சளி பிடிக்கிறப்போ சூடாக பஜ்ஜி மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். நீங்கள் இந்த ரெண்டு பஜ்ஜியும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்டை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.